ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொன்னால், நம்ம விளாம் பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது, அதோடய மரம் என்ன, எப்படி அதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து விவசாய நிலம்தான். இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல இருந்து அந்த மலையோட கடைசி அந்த பகுதி வரைக்குமே சரி, எல்லாமே வந்து கடலை அப்புறம் வெங்காயம் இது தான் இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம். நம்ம அந்த மரத்தை நோக்கி வுட்டு ஆப்பிள்னு சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் எல்லாமே அதில் வந்து இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வருங்கிறாங்க. நிறைய மலை சுற்றி மலை எல்லாமே இருக்குது. இதோ வந்துட்டோம் நம்ம, ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் அந்த பார்க்குற அந்த மரம் தான் பார்த்திங்கன்னா விளாம் பழம், அதாவது விளாம் மரம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வுட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்களா, அப்படியே பக்காவாக எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த விளாம் பழம். ரொம்பவே ஹார்டாக இருக்குது, ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம உடைக்க அவசியம் இல்லை, உடஞ்சிருக்கு. ஸோ வேறு எங்கேயாவது ஏதாவது வேறு கிடக்குதான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி வேறு எங்கேயாவது பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியுதான். இதுவும் வந்து விளாம் பழம் தான். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்று ரெண்டு மூணு நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துல தான் இது விளையும். வந்து ஒரு மூணு வந்து நம்ம எடுத்திருக்கோம்ல, அந்த மூணு எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா உடச்சி பார்ப்போம், உள்ளே எப்படி இருக்குது, இது வந்து எப்படி சாப்பிட்ணும் என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், அது வந்து பார்த்திங்கன்னா வித விதையாக இருக்கும். ஃபுல்லாகவுமே ஒரு ஸ்மெல் கூட பார்த்திங்கன்னா ஒரு இழந்த பழ ஸ்மெல் கூட இருக்கும், ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல்ல சாப்பிட்டா அந்த மாதிரி கூட நம்ம கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரை கொண்டு வந்திருக்கோம். இது சர்க்கரை கொண்டு வந்திருக்கோம். சர்க்கரையில் பார்த்திங்கன்னா சர்க்கரை சில பேர் வெல்லமும் போடுவாங்க. வெல்லமும் போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா அப்படியே சாப்பிட முடியாது, அப்படியே சாப்பிட்டா என்ன ஆகுனா ஒரு மாதிரி கசக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சரி வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக இதை எடுத்துக்குவோம். கொஞ்சோன்னு லைட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா இதை கொஞ்சம் சர்க்கரை எடுத்து லைட்டாக போட போகிறோம். லைட்டாக போடுங்க, இல்லை சில பேருக்கு கசக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம நல்லா கட்டியாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்கும். சிலது கட்டியாக இருக்கும், ரொம்ப பழுத்துருச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாவே நமக்கு டேஸ்ட்டு மாறும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதில் மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து இதில் நல்லாவே பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, இது நீங்கள் பண்ணுறது இந்த இது. ஓகேங்களா, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் புளிப்பு இருக்குது, சர்க்கரை போட்டதுனால வாயில் போட்டு மென்ற அளவுக்கு கரெக்டாகவே இருக்குது. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது பாருங்களேன், ஒரு விக்கி பால் மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிரிவிளாடுற விக்கி பால் மாதிரி கரெக்டாக பவுலிங் போடுற மாதிரியே இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஆப்பிளோட அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள் சைஸில் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மேலே இருக்கிற இந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். இங்கே கீழே கொண்டு வாங்களேன். இது பார்த்திங்கன்னா சவுண்ட் உங்களுக்கு உடைக்கிறதே கஷ்டமாக தான் இருக்கும். கல்லில் வச்சு தான் உடைக்க முடியும், சாதாரணமாக உடைக்க முடியாது. பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், நல்லாவே
பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது, கழிச்சு மேடம் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அங்கே வாங்கி சாப்பிடுங்க. மோஸ்ட்லி சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிலோவே 600 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வில்லேஜ்லனால் பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு வில்லேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே போய்ட்டு நீங்கள் தாராளமாகவே நீங்கள் ஏதாவது ஒரு மரமாவது டெஃபினட்டாக இருக்கும், நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த இதை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மூளை வளர்ச்சி இருக்கும், இரும்பு சத்து நல்லாயிருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வராப்பில், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவர் என்ன ஃபீட்பேக் சொல்கிறார். முதல்ல இந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், இதை வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிறது. ஸோ இந்த தம்பிகிட்ட கொடுத்து பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு. இப்போ மேலேறி வந்தார்ல, அந்த தம்பிகிட்ட கொடுப்போம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். இது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள், ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு, ஆனால் லைட்டாக அந்த புளிப்பு தெரியுது. ஓகே, வேறு ஏதாவது இதில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஏதாவது சாப்பிட்டதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா, சர்க்கரை இல்லாமல் வேறு ஏதாவது? வெல்லம் ஆட் பண்ணுவோம். ஓகே, நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவோம். சரி, அப்புறம் கல்கண்டுலாம் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, இது குழந்தைங்க சாப்பிட்லாமா? இது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால கேட்குறேன், குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில்? ஆ, சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, சரி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இது சாப்பிட்டு சொன்னதுக்கு. ஓகேங்களா, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்திங்களா, இதுதான் அந்த மரம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வியூவிலேருந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மரம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம், வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபுட் ஏதாவது எது இருந்தால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா, அன்டில் தென் பை பை பை.